குன்றத்தூர் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி மதிப்பிலான 7 டன் செம்மரக்கட்டைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்தவர் வேலுசாமி. இவர் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கத்தில் தனக்கு சொந்தமான குடோனை பெரம்பூரை சேர்ந்த குமார் என்பவருக்கு பருப்பு ஏற்றுமதி இருப்பு வைப்பதற்காக வாடகைக்கு கொடுத்துள்ளார். கடந்த 3 மாதங்களாக குமார் வாடகை தராமல் இருந்து வந்துள்ளார். இதனால் வாடகை வசூல் செய்ய கடந்த 10 நாட்களாக வேலுசாமி குடோனுக்கு வந்து சென்றுள்ளார். ஆனால் குடோன் பூட்டியே கிடந்ததால் வேலுசாமி சந்தேகம் அடைந்து குடோனில் இருந்த பூட்டுகளை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கண்டெய்னர் லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் இருந்தது. கண்டெய்னர் லாரியில் பார்த்தபோது செம்மரக்கட்டைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து ஸ்ரீபெரும்பந்தூர் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வனத்துறை அதிகாரிகள் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது சுமார் 7 டன் செம்மரக்கட்டைகள் இருப்பதும் இதன் மதிப்பு ₹1 கோடி இருக்கும் என தெரிவித்தனர். இதையடுத்து செம்மரக்கட்டைகள் கண்டெய்னர் லாரி மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து செம்மரக்கட்டைகளை வைத்திருந்தவர்கள் யார் என்பது குறித்தும் தலைமறைவாக உள்ள குமாரை தேடி வருகின்றனர்.